ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்றைக்கி நம்ம ஜென்ரல் தமிழில் கிளாஸ் 12 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்ட்டியில் இருக்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து அதை தமிழில் வந்து எழுதணும். இப்போ வந்துட்டு செல்ஃபோன் இல்லைனா வந்துட்டு லைட் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதுக்கான தமிழ் சொல்லு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்லேருந்து வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டாப்பிக்கோட டீட்டெயில்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 6th டுவெல்த் புக் வரைக்கும் நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய விதமான வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், ஸோ பாடம் 7. ஸோ உங்களுக்கு தமிழில் பகுதி 7வது டாபிக் வந்து இந்த டாப்பிக்காக வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன். 6th 12th வரைக்கும் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிரிச்சே வந்துட்டு கொடுத்துட்டேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு எது வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு 11th அண்ட் 12th தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ 11th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 400 and something இருக்கும், 425 questions இருக்குது, 12th இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கிளாஸதும் தனித்தனியாகவே வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 6th, 7th, 8th, 9th அப்படின்னு சொல்லி போட்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபியூ க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம இதில் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ், இடஞ்சுழி அப்படின்னா வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ், இணையம்னா வந்துட்டு இன்டர்னர். அடுத்து வந்து குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச், தேடு பொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின். அடுத்து வந்துட்டு தொடுத்திரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன், முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக், செயலி அப்படின்னா ஆப்பு, அப்புறம் வந்து புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப், மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில், அடுத்து கண்டம் அப்படின்னா கான்டினன்ட், தட்ப வெப்பநிலை அப்படின்னா கிளைமேட், வானிலை அப்படின்னா வெதர், வலசை அப்படின்னா மைக்ரேஷன், புகலிடம் அப்படின்னா சாங்சுவரி, புவி ஈர்ப்புலன் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு, நெக்ஸ்ட் வந்து செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர், நெக்ஸ்ட் வந்து செயற்கைக்கோள் அப்படின்னா சேட்டிலைட், நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், கல்வினா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல். ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு ரெண்டு விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் குவஸ்டன், ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற குவஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன், நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு குவஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு குவஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மேல்நிலை பள்ளின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் அப்படின்னா லைப்ரரி, மின் படிக்கட்டு அப்படின்னா எஸ்கலேட்டர், மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட்டு. ஸோ அடுத்து வந்து குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க் அதாவது சிடி, மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி, மின் புத்தகம்னா இ புக், மின் இதழ்கள்னா இ மேகசின். அடுத்து வந்துட்டு நல்வரவு அப்படின்னா வெல்கம், ஆயத்த ஆடை அப்படின்னா ரெடிமேட் ட்ரெஸ், நெக்ஸ்ட்டு சிற்பங்கள் அப்படின்னா ஸ்கல்ப்சர்ஸு, அப்புறம் ஒப்பனை அப்படின்னா மேக்கப், சில்லுக்கள் அப்படின்னா சிப்ஸு, சிற்றுண்டி அப்படின்னா டிஃபன், பணத்தாள் அப்படின்னா கரன்சி நோட், வங்கினா பேங்க்கு, காசோலைனா செக்கு, நெக்ஸ்ட் வரவோலை அப்படின்னா டிமாண்ட் ட்ராஃப், மின்னணு மையம்னா டிஜிட்டல், பற்றட்டை அப்படின்னா டெபிட் கார்டு, கடனட்டை அப்படின்னா வந்து கிரெடிட் கார்டு, நெக்ஸ்ட் இணையதள வணிகம் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங், அடுத்து வந்து பண்டம் அப்படின்னா கமோடிட்டி, நெக்ஸ்ட் வந்து கடற்பயணம் அப்படின்னா வாயேஜ், நெக்ஸ்ட் வந்து பயண படகுகள் அப்படின்னா பெரிஸ், நெக்ஸ்ட் வந்து தொழில் முனைவோர் அப்படின்னா ஆண்டர்ப்ரனர், பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ், அடுத்து கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன்,
நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர், வணிகர் அப்படின்னா மர்ச்சன்ட், நெக்ஸ்ட் நட்டுப்பற்று அப்படின்னா பேத்ரியாட்டிசம், நெக்ஸ்ட் வந்து இலக்கியம்னா லிட்ரேச்சர், கலைக்கூடம்னா ஹார்ட் கேலரி, மெய்யுணர்வுனா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, அடுத்து வந்து அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட்டு, தன்னார்வலர் அப்படின்னா வாலண்ட்ரி, நெக்ஸ்ட் இளம் செஞ்சிலை சங்கம்னா ஜூனியர் ரெட் கிராஸு, நெக்ஸ்ட் சாரண சாரணியர்னா ஸ்காட்ஸ் அண்ட் கைட்ஸ், சமூக பணியாளர்னா சோஷியல் ஒர்க்கர், மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, கருணைனா மர்சி, அடுத்து உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு அப்படின்னா நோபல் பரிசு தான், சரக்குந்தி அப்படின்னா லாரி. ஸோ இதெல்லாம் வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் கேட்ட உங்களுக்கு ஆங்கில சொருக்கு நேரான தமிழ் சொல்லாக வந்துட்டு இருக்குது. இது மாதிரி செவன்த்து எயித்து நைன்த்துன்னு எல்லாமே வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தமிழ் புக்கில் ஒவ்வொரு இயல் ஒவ்வொரு சாப்டருக்கும் பின்னாடி உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் இருக்க எல்லாமே வந்துட்டு படிக்கணும். படித்தா தான் உங்களுக்கு உங்களால் வந்து இதை ஆன்சர் பண்ண முடியும். இந்த டாப்பிக்லேருந்து ரெண்டு க்வெஸ்சன் கண்டிப்பாக வந்துட்டு வரும். ஸோ அந்த ரெண்டு மார்க்கை வந்து விட்டுறாதீங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு அந்த ரெண்டு மார்க்கை வந்து எடுத்துடலாம். ஸோ அதனால் ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்துட்டு கட்டாயம் வந்து படித்து வந்து வச்சுக்கோங்க. ஸோ தமிழில் இருக்க அடுத்த டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட டாப்பிக்கையும் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள், அதில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.